நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நண்பின் பரலோக பிதாவே சோப்பா, இந்த நாளில் இந்த இடத்தில் நிறுத்திருக்கிறேன். நான் உம்முடைய அடிமைகள் அதிகாரத்தோடு வந்திருக்கிறேன். ஜீவனுள்ள ஜீவாதிபதியாம் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் அடிமைகள் அதிகாரத்தோடு வந்திருக்கிறேன். உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் புறப்படட்டும். ஒன்றும் என்னுடையராமல் உமக்கு பிரியமுள்ளதாக இருக்கட்டும். என் மெய்ப்பெரும் என் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென் சொல்லுங்களேன். சந்தோஷமா இருக்கீங்களா? மறுபடியும் சொல்லுங்களேன், சந்தோஷமா இருக்கீங்களா? கையை வைத்து பிலிப்பியர் சொல்லுவார் நாலாம் மதியம் நினைக்கிறேன், சந்தோஷம் மரங்கள் சந்தோஷம் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுது அப்படிம்பாங்க. ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் முக்கியம் ஆமாவா இல்லையா? முக்கியமா இல்லையா? சந்தோஷம் முக்கியம். ஒரு குடும்பத்துக்கும் சந்தோஷம் முக்கியம். குடும்பத்தில் சந்தோஷம் இல்லைன்னா இருக்காது என்ன? சரி, இன்னைக்கு குடும்ப கூட என்னை கூப்பிட்டுருக்காங்க, நான் உங்களோடு பேசுவாராக. அதனால் என் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி விடுகிறேன். என் ஆண்டவர் வேதத்தில் நமக்கு சொல்கிறது, புத்தியுள்ள ஸ்திரீ பக்கத்து விட்டே கேட்டுக்கிறாளா? எல்லா வசனமும் நல்லா தெரிஞ்சிருக்கனே. கர்த்தங்களை ஆசிரியக்கட்டும். புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தியற்று தெரியோ? நீங்கெல்லாம் கட்டாயம் கட்டுது ஸ்திரியாக தான் இருக்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். சத்தமாக கையெழுத்து சொல்லுங்களேன். வேதம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது, குடும்பத்தை கர்த்தரை ஆசிரியக்கிறார். ஆமேன் தானே? ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் தனியாக இருக்கக்கூடாது, ஒரு மனுஷி தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவளுக்கு ஏற்ற துணையை ஏற்படுத்தி தேவன் குடும்பத்தை கொடுத்து சொல்லியிருக்கிறாரு. நல்ல கர்த்தருடைய கர்த்தருக்கு பிரியமான சந்ததி என்ன செய்யணுமா? பெற்றெடுக்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமாம், நான் கல்யாணமான ஆள் தான். நிறைய கல்யாண ஆளாக இருக்கீங்களா? என்னோட உங்களோடு பேசுவாராங்க. ஃபஸ்ட்டு ஒரு சம்பவம் சொல்லுதேனே, உங்கள் ஊருக்கு யானை வருமா? வராதோ? ஐயோ, நல்ல சோப்பா பெருசாக இருக்குமே, வருமோ? பார்த்துருக்கீங்களா அந்த யானையை எத்தனை பேர் கூப்பிட்டு வருவாங்க? நான் நிறைய பார்த்துருக்கேன்யா. எங்கள் ஊருக்குலாம் யானை அடிக்கடி வரும். ஆமாம், அது வரும். அப்பப்போ எங்கள் பக்கத்து கடையிலேருந்து டிஃபன்லாம் சாப்பிட்டு போவோம். அப்படி சாப்பிடாதோ? அந்த பெரிய யானையை ரெண்டு சோட்டை பிடிச்சிட்டு போவான், பார்த்துருக்கீங்களா? ஒன்றோ ரெண்டோ தான், ஒன்று மேலே இருக்கும், ஒன்று கீழே இருந்து இப்படி வாங்கிட்டு இருவாங்க. அது அவங்களுடைய விருப்பம். நான் கேட்டேன் ஒரு ஆள்கிட்ட, இது எப்படி அது உனக்கு அடங்குது? வீட்டில் உனக்கு நாய் கூட சில நேரம் வளர்த்தவனையும் கடிச்சிருத, ஆடு கூட முட்டிடுது, மாடு கூட முட்டிடுது, இத்தாந்தோண்டி யானை எப்படி உன் கூட வருது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அந்த மனுஷன் ஒரு மனுஷன் சொன்னான், நாங்கள் இதை பழக்குவோம் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது சத்தியம் வாங்குவோம் அப்படின்னாங்க. என்ன வாங்குவாங்களாம்? நான் சின்ன பிள்ளைங்க கூட பேசி வந்தேன், அதனால் நான் கொஸ்டின் கேட்பேன், கொஞ்ச நேரம் என் கூட பேசுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பேச வேண்டாம். என்ன செய்வாங்களாம்? சத்தியம் வாங்குவாங்களாம். ஆமாம், அப்படி தானே? அந்த யானைக்கு சத்தியம் வாங்கி அதை தெரு தெருவாக கூட்டிகிட்டு போய் என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வாங்க. அவங்க வாட்டில் செஞ்சுட்டு போகிறாங்கன்னு. ஆனால் இங்கே குடும்பத்தை சேர்க்கும் போதும் சர்ச்சில் சத்தியம் வாங்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? வாய்ட்டு மட்டும் சொல்ல விட மாட்டாங்க, வாய்ட்டையும் மேலே சொல்ல சொல்லிடுவாங்க. ரெண்டாவது ஐயாவோட அந்த அந்த இது என்ன பெரியா என்னது ஸ்லோல், ரெண்டு கையையும் உள்ள வச்சு கேட்பாங்க, ஏமா இவனுக்கே நீ மனைவியாக இருப்பாயா? பிறன்முகம் பாராமல் இங்கேயும் முதலே சொல்லுவாங்க, வாழ்விலும் தாழ்விலும் சாவு வரும் வரைக்கும். அப்படித்தானே? ரொம்ப கொடுமையாக பேசணும். அப்படித்தான் ஃபஸ்ட்டே கேட்டுவிடுவோம். என்ன செய்வோம்? சாவு வரும் வரைக்கும் பிறர் முகத்தை இச்சையோடு பாராமல், அதுக்காக பிறர் முகத்தை திரும்பிக்கிட்டுலாம் போக முடியாது, இச்சையோடு பாராமல் இவளுக்கு கணவனாய் மனைவியாய் இங்கே என்ன சொல்லுவோம்? இந்த பூம்பூமு மாடி மாதிரி அன்னைக்கு தான் ரெண்டு பேருக்கும் வெக்க வந்துடும். கர்த்தா வேணு இங்கே எல்லாம் சொல்லிட்டு போங்க. நானும் பார்ப்பேன், கொஞ்ச நாள் கழித்து ஐயோ எனக்கு அவனை பிடிக்கவே மாட்டேக்கு, ஐயோ அந்த மாப்பிள்ள தான் உலகத்திலே அழகேஸ்வரன், அவனும் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி மாவட்டம் எல்லாம் தாண்டி அதுக்கு மாவட்டத்தில் போய் கூட கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணுக்கும் அவ்வளோதான், 140 பிள்ளைய கழிச்சு இவ தான் இவனுக்கு ஏத்த ஜோடின்னு சொல்லி குடும்பம் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து சத்தியம் வாங்கும். வாங்குமா அவங்களா?
அப்படிலாம் ஒரு கல்யாணம் முடியாது. வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா சொல்லுங்க, என் கூட பேசுங்க, என்ன செய்வாங்க? வாங்குவாங்க தானே? வாங்குவாங்க. அதுக்கப்புறமும் போயும் போய் உன்னை கட்டுனே, இந்த குடும்பம் விளங்குமா சொல்லுங்களேன். பைபிளில் ஒரு வேர்டு இருக்குங்க, இருமன பிரியன் ஏதாயிலும் பெறலாம் என்று நினைச்சிடக்கூடாது. ரெண்டு நினைவோடு இருக்கிறவங்களுக்கு வீட்டில் எப்பவுமே ஆசீர்வாதம் வராது. ஆமீன் சொல்லுங்களேன். ரெண்டு நினைவு, இந்த மனுஷனா எனக்கு ஆளு, இவளா எனக்கு ஆளுன்னா அந்த வீட்டில் ஒரு நாளும் சந்தோஷம் வராது. உண்மைதானா? உண்மைன்னு ஆமீன் சொல்லுங்களேன். ஏன்னா நீங்களும் ஆமீன் சார், நீங்களும் சத்தியபிரமணம் பண்ண மாதிரி பண்ணியிருக்கீங்க. என்னோடவங்களோடு இருப்பாராக. அங்கே போய் நமக்கு நியமிக்கப்பட்டவள் தான், சொன்ன மாதிரி தேவன் நமக்கு நினைச்சிருக்கிறார் இந்த பூமியில், அவ மட்டும்தான் நினைக்கணும். இந்த இன்னைக்கு போய் நினைங்க, இந்த கேட்குற செய்தி கேட்குறலாம் நினைச்சுக்கோ. என் ஆண்டவங்களோடு பேசுவாராக, உனக்கு நியமிக்கப்பட்டவள் தான், தேவன் உனக்கு நியமித்தது. ஆமீன் தானே? மனுஷன் உனக்கு நியமிச்சு நீ ஒரு வேலை இப்படி இல்லைன்னு நீ எப்படியும் போ, அது சபை கேட்க விரும்பவில்லை. ஆனால் நீ ஒரு சபையில் திருமணமானாய்னா என் ஆண்டவரே அங்கீகரித்து இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். என்ன செய்யணுமா? ஃபர்ஸ்ட் அவருக்கு பிரியமா வாழ. ஆமீன் சொல்லுங்களேன். சரி, என் ஆண்டவனோடு பேசுவாராக. எனக்கு கொடுத்த வார்த்தை நான் சொல்லிட்டு போகிறது என்ன, நான் எனக்கு என் ஆண்டவர் எனக்கு சொல்லி அனுப்பின ஒரு வார்த்தை உண்டு. அது நான் சொன்ன மாதிரி இது மூலம் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லிட்டேன். இதுக்கு அடுத்து ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவைன்னு சொல்லி நான் வேதத்திலிருந்தே சொல்கிறேன். என்னோடவங்களோடு பேசுவாராக. அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45 அதிகாரம். ஏசாயா 45 அதிகாரம் 2 வசனத்தை எல்லாரும் திருப்பிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு எல்லா பைபிளும் திறக்கணும். என்ன எடுத்துக்கிட்டீங்களா? ஒரு ஆள் சத்தம் ஆசிங்க. சரி, எல்லாரும் சேர்ந்தே வாசிப்போமா? மறுபடி வாசிங்க. இது யார் சொன்னா? ஐயோ, இதை கேட்க மறந்துட்டமே. யார் சொன்னா? சேனைகளின் கர்த்தர் கோரேச் என்கிற ஒரு ராஜாவுக்கு சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குவேன். கண்களை மூடி இயேசுவே, இன்றைக்கு நீர் தருகிற இந்த வேத மன்னாவுக்காய் நன்றி சுவாமி. இதன் மூலமாய் என் ஆவிக்குரிய மனதன் பலப்படட்டும், நம்முடைய இறக்கம் வெளிப்படட்டும். நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆமேன், ஆமேன், ஆமேன். மறுபடியுமாய் வாசியுங்களேன், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னுடைய குடும்பத்துக்கு முன்னே போய் கோணலாய் இருக்கிறதை எல்லாம் செவ்வையாக்குவாராம். இன்றைக்கு அநேகருக்கு வழிகள் கோணலாய் இருக்கிறது. நீங்க நினைக்கலாம் பூமிக்குரிய வழின்னு, அந்த வழி கிடையாது. நான் உள்ள வரும்போது கூட எங்கெல்லாமோ எங்க வண்டி சுத்தி சுத்தி வந்து கடைசியில் தான் கண்டுபிடிச்சது, இந்த வழியே கிடையாது. நமக்கு ஆசீர்வாதமான வழிகள் நிறைய பேருக்கு அடைபட்டு இருக்கிறது. நம்புறீங்களா? நம்புறீங்களா? நிறைய பேருக்கு ஆசீர்வாதத்தின் வழிகள் அடைபட்டு இருக்கிறது. எப்படி? ஐயா, பக்கத்தில் உள்ளவளோ அதே வேலை தான் பார்ப்பாங்க, இந்த வீட்டிலையும் அதே வேலை தான் பார்ப்பாங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் மாடி மேலே மாடி கட்டுவார், இடத்து மேலே இடம் கட்டுவார், இடம் வாங்குவார். இவர் அப்படியே இருந்து கொண்டு கடனோடும் வட்டியுமாய் கட்டிக்கிட்டு இருப்பார். ஏன்? அவர் வழியில் ஆசீர்வாதம் இல்லை. அவர் வழியில் ஆசீர்வாதம் இல்லை. அவருக்கு முன்னே போறதுக்கு ஆள் இல்லை. ஆமாவா இல்லையா? கொல்லிமலையிலே பிராண்ட், ஈவினிங் பிராண்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு மிஷினரிகள் கர்த்தருக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்து கொல்லிமலை பகுதிக்கு போயிருக்கிறார்கள். அவர்கள் போவதற்கு முன்பதாகவே அந்த நாமக்கல் மாவட்டத்திலிருந்து போவதற்கு முன்பாக என்ன செய்வாங்களாம், ரெண்டு பேரை அந்த மலைக்கு அனுப்பி விடுவாங்களாம். அவர்கள் தங்கியிருந்த இடம் 42 கொண்டை ஊசி வளைவிலே தங்கியிருந்து இருக்கிறார்கள். இந்துமருடைய கல்லறை அங்கே இருக்கிறது. அந்த போகும்போது செய்வாங்களா, அந்த ரெண்டு பேரை முன்னால் அனுப்புவாங்களாம். எதுக்கு தெரியுமா? பாதையை வெட்டுறதுக்கு. அவ்வளோ அடர்த்தியான அந்த மலைகள், இவங்க ரெண்டு பேரும் போய் பாதைகளை செதுக்கி கொண்டு முன்னே போய்கிட்டே இருப்பாங்களாம். அதுக்கு அடுத்து தான் இவங்க குதிரையில் போக முடியுமாம். என் அன்பு கர்த்தருடைய ஜனமே,
இன்றைக்கு நமக்கு விரோதமாகவும் நிறைய அடைப்புகள் இருந்துகிட்டு இருக்குது. ஏன் முன்னாலே ஆண்டவர் வராததுனால? ஆமீன் சொல்லுங்களேன். நீங்களும் ஒருவேளை இப்படி நினைக்கலாம், ஐயா சொன்னது போல எங்கள் தெருவில் இருக்கிறவர் என் வீட்டுக்காரர் கூட தான் வேலை பார்க்குறாரு, அவர் என் வீட்டுக்காரோட கம்மியாக தான் வேலை சம்பளம் வாங்குறாரு, ஆனால் அவர் ரெண்டு வீடு கட்டுதாரு. இது வாடகை வீட்டாக இருந்துகிட்டு இருக்குது. ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டுமானால் நான் சொல்லுவேன், என் ஆண்டவருடைய கரம் அங்கே இருக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். இல்லையில் தருத்தர ஒரு நாள் விடாது. என் ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு முன்னே வந்துடுவேன். எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தை. ஏதாவது ரெண்டு சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சின்ன பிள்ளை அடிபட்ட பிள்ளை தான் ஓடி போய் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வரும், அம்மாவையோ அப்பாவையோ கூட்டிகிட்டு வரும். அப்படி தானே உங்கள் ஊரில் அப்படிலாம் கூப்பிட்டு போவாங்களா? கூப்பிட்டு போயிடலாம். ஐயோ நல்ல பிள்ளையாக இருக்கேம்மா, என்னோட ஒன்று ஆசீர்வதிப்பாங்க. உண்மையை சொல்லிட்டா பார்த்தீங்களா, சில சமயம் அடிக்காமலே கூப்பிட்டு வந்துடுவாங்க, என்னையும் அடிச்சுட்டாமா அப்படின்னு. அந்த பிள்ளைய கையில் பிடிச்சிட்டு அடி வாங்கினவங்க கூட பையா வருவா. இந்த தாயோ தகப்பனோ பார்த்தீங்கன்னா முன்னால் வந்துட்டுவேன், யாரும் அடிச்சு தெரியுமா? இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச இன்னாவும் தெரியுமா? உன்னை அப்படி செஞ்சிருவார், இப்படி செஞ்சிருவாருன்னு சொல்லி என்ன செய்வாங்க, கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் அந்த பிள்ளைக்கு முன்பதாக இந்த பிள்ளையை பெருசாக காமிப்பாங்க. ஆமா தானே, அப்படி தானே செய்வாங்க, பெரிதாய் காமிப்பார்கள். அதே போல தேவன் சொல்கிறார், நான் உனக்கு முன்னில் வருவேன், ஆனால் ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? வேதம் சொல்கிறது அவருக்கு காத்திருக்க வேண்டுமா? ஒரு கோத்திரத்துக்கு முன்பதாக ஆண்டவர் போனார். ஐயா இஸ்ரவேல் என்னும் ஒரு கோத்திரத்துக்கு முன்பதாக புருஷர்கள் மாத்திரம் 600,000 பேர்களாம். ஒரு அருமையான தெய்வ மனிதர் சொல்கிறார், அதில் சுமார் 30,00,000 பேர் இருந்திருப்பாங்க, ஸ்திரீகளும் பிள்ளைகளும் ஆகி சேர்த்து குறைந்தது 30,00,000 பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுதாங்க. அந்த 30,00,000 பேரையும் நடத்துவதற்கு என் ஆண்டவர் முன்னால் வந்தறியா? என் ஆண்டவர் முன்னால் வரையும் அவங்களுக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா, அதில் வேதத்திலே சொல்லுகிறது யாத்ராகமம் புஸ்தகம் 40 அதிகாரத்திலே 37 வசனம் விதமாய் சொல்லுகிறது. என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். யாத்ராகமம் 40 அதிகாரம் 37 வசனம், மேகம் எழும்பாவிட்டால் இஸ்ரவேல் ஜனங்கள் மேகம் கர்த்தருடைய மகிமையின் மேகம் எழும்பாவிட்டால் போகவே மாட்டாங்களா? ஐயா காத்திருந்தார்கள். இன்றைக்கு நமக்கு அது மட்டும்தான் கிடையாது, நமக்கு நம்பிக்கை இருக்குது, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அப்படித்தானே, காத்திருக்க மனசு இருக்குதா? காத்திருக்க மனசு இருக்குதா? நம்பிக்கை இருக்கிறது, ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். நல்லது, ஆண்டவர் தான் தெய்வம் என்று பிசாசும் நம்புது. காத்திருக்கணும். கிறிஸ்தவம் என்பது காத்திருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு ஆபிரகாமிட்ட போய் சொன்னார், ஆபிரகாமே உனக்கு ஒரு குழந்தை இருக்கும்னு சொன்னார். எத்தனை வருஷம் கழிச்சு? 25 கழிச்சுமா அவருக்கு குழந்தை கிடைச்சது? 25 கழிச்சு தான் கிடைச்சது. 75 வயசுல போய் சொன்னார், ஆபிரகாமே வானத்து நட்சத்திரத்தை போல உன் சந்ததி இருக்கும். அப்படியா? நான் நினைக்கிறேன் அவர் வயசாகி கொஞ்சம் கூன் விழுந்திருக்கும். என்னுடைய கற்பனை ஒருவேளை இல்லாமல் கூட போயிருக்கலாம். கொஞ்சம் இதாக்கும் போது சொல்வாரு, ஆபிரகாமே இந்த கடற்கடை மணலை போலவோ சந்ததி இருக்கும்பா. அப்படியா? அடுத்து சொல்லுதாரு, ஆபிரகாமே பிள்ளையே பிறக்கலை, எந்த பிள்ளையும் கிடையாது. அவர்கிட்ட போய் சொல்றாரு, ஆபிரகாமே உன் சந்ததியில் பிரபுக்கள் பிறப்பாங்க, ராஜாக்கள் பிறப்பாங்க, ஆனால் 430 அடிமைப்பட்டு இருப்பாங்க, ஒன்றுமே இல்லையா. பிள்ளை பெறக்கூடிய எந்த ஒரு தகுதியோ இல்லை. நம்ம பாஷையில் சொல்ல போனா சாக் டாக்டர்லாம் சர்டிபிகேட் கொடுத்து முடிச்சாச்சு, முடிஞ்சது போ அப்படின்னு. ஆனால் என் ஆண்டவருக்கு அவன் காத்திருந்தான். அதனால தான் விசுவாசிகளின் தகப்பன் அமைன்னு சொல்லுங்களேன். அவர் விசுவாசிகளின் தகப்பனாய் மாறினார். என்னாகமும் 9 அதிகாரம் 21 வசனம் சொல்லுது, அவங்க மேகம் எப்போ எழுப்பினாலும் சரி அதுவரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்களா? போகவே மாட்டாங்க. ஐயா இன்னைக்கு நமக்கு காத்திருப்பு என்பது கிறிஸ்தவம் நமக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு அமைன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம அதை தான் செய்யாம நிறைய அடைப்புகளோடு இருந்துகிட்டு இருக்கோம். ஐயா உங்களுடைய உயர்வுக்கு காரணம் நீங்கள் கர்த்தருடைய பாதையை விரும்பாமல் கர்த்தருடைய
கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து காத்திருக்காமல் தான் இன்றைக்கு கோணலாய் போய் கொண்டிருக்கிறது ஐயா. ஒரு நாள் ஒரு அருமையான மிஷினரி நர மாமிசம் சாப்பிடுகிறவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய போயிருக்கிறார். செவிந்தியர்கள் என்று முன்னாள் செவிந்தியர்கள் இடத்தில் அவர்கள் போயிருக்கும் பொழுது அங்கே இருக்கிற அந்த படை தலைவர் அந்த ஊர் தலைவனுடைய மகளுக்கு என் ஆண்டவர் ஏதோ ஒரு சுகம் கொடுத்ததுனாலே அந்த ஊர் தலைவர் சொல்லியிருக்கார், நீ அப்போ இந்த சாமியை எங்களுக்கு போய் சொல்லி கொடு, என் மக்கள்கிட்டலாம் நீ போய் சொல்லு, இந்த சாமி தான் சுகம் கொடுத்து நானும் சொல்லுதேன், நீயும் போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. நீ போகும்போது இந்த வாளை கொண்டுட்டு போயிரு, இந்த வாளை நீ கையில் கொண்டுட்டு போ, நீ பிடிச்சிட்டு போ என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வாளையும் கொடுத்துட்டாராம். இந்த ஊழியர் பரவாயில்லையே நமக்கு ஒரு வாழெல்லாம் பரிசாக கொடுத்துட்டாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக போயிருக்கிறார். ஒவ்வொரு இடமா போவையும் அந்த மக்கள் ஓடி வந்து இவருடைய காலை தொட்டு வணங்குவார்களாம், சாஷ்டாங்கமாய் விழுவார்களாம். இந்த ஊழியக்காருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, பரவாயில்லையே ஊழியக்காரருக்கு எவ்வளோ மதிப்பு, அட்டே கப்பா காலில் விழுந்து கும்பிடுதாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டார். அப்படி ஒவ்வொரு இடமா போனார். நேரமானது, ஒவ்வொரு இடமா போயிட்டு திரும்பும்போது நினைச்சார், எல்லாரும் காலில் விழுந்து கும்பிட்டான், இனிமே எதுக்கு இந்த வாள், தூர போடுன்னு சொல்லி தூரப்பட்டாராம். அடுத்த ஊர் வரும்பொழுது இங்கே ஈட்டியோடு மக்கள் நிற்கிறாங்க, இன்னைக்கு இப்படி உன்னை சுட்டு சாப்பிட்டுருவேன் அப்படின்னு. அவர், ஐயோ நான் இங்கூட்டு தானப்பா போனேன், இதே தெருவில் தானே போனேன், நீ இன்னைக்கு காலில் விழுந்து கும்பிட்டியே, நான் தாண்டா அந்த ஆளு. அவன் சொன்ன, நான் உன்னைய கும்பிட்டேனா, ஆமா நீ தானடா காலில் விழுந்த, உன் மனைவியெல்லாம் விழுந்தாலே உன் பிள்ளைகள்லாம் விழுந்துச்சே, நான் உன்னையாவா விழுந்து கும்பிட்டேன்னு நீ நினைச்ச, இல்லை என் தலைவனுடைய வாள் உன் கையில் இருந்துச்சு, என் தலைவனுடைய வாள் இருந்ததுனால அதற்கு நான் மரியாதை செய்தேன், நீ உனக்கு நினைச்சிட்டியோ. இன்னைக்கு இப்படித்தான் ஐயா, கொஞ்சம் மேலே வரையும் நமக்கு ஒரு எண்ணம் வந்துடும், நாம முயற்சியில் மேலே வந்துட்டோம், நாம முயற்சி, ஆமா கட்டுமையா முயற்சி செஞ்சு வானத்தை பிடிச்சு மேல ஏறிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிடுது. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் முன்னிட்டு இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சுத்தி சுத்தி வருவாங்க சர்ச்சே. ஆசீர்வாதம் கிடைச்சதுக்கு அப்புறம் இயேசுக்கும் அவர்களுக்கும் ரொம்ப தூரமாயிரும். தூரமானதுக்கு அப்புறம் மறுபடியும் எப்பமோ ஒரு நாள் டகார்னு ஒன்றும் இல்லாம நிற்கும். அப்பும் போது, ஐயோ நீங்கள நினைச்சிருங்க, நான் சின்ன வயசுல அப்படிலாம் செஞ்சேன், இப்படிலாம் செஞ்சேன், என்னை எப்படியாவது நினைச்சிருங்க, என்னோட உங்களோடு பேசுவாராக, அவருக்கு காத்திருக்கணும், அவர் கட்டளையை கையில் வச்சிருக்கணும். ஆமைன்னு சொல்லுங்களேன், எதை செய்தாலும் கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டுமாம். என்னான்றவங்களோடு பேசுவாராக, என்னான்றவங்களோடு பேசுவாராக. இன்னொரு மனுஷனை நான் உங்களுக்கு சொல்லுதேன், ஒரு கோத்திரத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஒரு கோத்திரம், அந்த கோத்திரம் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப அவசரப்பட்டுச்சு. எனக்கு தண்ணியில் எல்லாரும் போகும்போது பார்த்தீங்கன்னா என் ஆண்டவரை சொன்னார், யாத்ராகமம் 17:6 சொல்லுவார், நான் உனக்கு முன்னே போயிடுவேன், நான் உனக்கு முன்னால போய் நிற்பேன், நீ இந்த கண்மலையை பார்த்தாடி தண்ணீர் வரும் என்று சொல்லி முன்னால் சென்று அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்தையும் வழி நடத்தின தெய்வம். ஒரு மனுஷனையும் அப்படி செஞ்சார் ஐயா. சங்கீதக்காரர் தாவீது தன்னுடைய சங்கீதம் 16:8 சொல்கிறார், வாசிங்களேன், சங்கீதம் 16:8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் என்னது இல்லையா. பக்கத்தில் உங்க முகத்தை பார்த்து சொல்லுங்களேன், கை கொடுக்க வேண்டாம், பிற கொரோனா வந்துடப்படாது என்ன, அதனால முகத்தை பார்த்து சொல்லுங்க, கர்த்தரே நீங்க வலது பாரிசத்தில் எப்பொழுது வச்சிருந்தா எந்த இது வந்து உங்களை என்ன செய்ய முடியாது, கொரோனாவும் அசைக்க முடியாது, பொருளாதாரமும் அசைக்க முடியாது. ஆமீன் சொல்லுங்களேன், அசைக்க முடியாதாம். சங்கீதக்காரர் தான் இது இப்படியாக சொன்னார். ஐயா அசைக்க முடியாத அளவுக்கு அவர் எப்படி இருந்தார்ன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பாசையில் நான் சொல்லுவேன், அவர் பாட்டில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார் ஐயா. என்ன வேலை பார்த்தார் தாவீது, ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தாரா, ஐயோ அந்த வீட்டில் பிறந்த 8வது பிள்ளைன்னு சொல்லி தாய் தேப்பம் கூட இதெல்லாம் லாயக்கு இல்லை, இது போருக்கு போகிறதுக்கோ வேலைக்கு அரசாங்க வேலைக்கு போகிறதுக்கோ லாயக்கல்ன்னு சொல்லி ஆடுமைக்கு அனுப்பியிருந்துச்சு. அந்த ஆடுமைக்கு அனுப்பினது அங்கே போய் நின்றது எப்படி எப்பவுமே சொல்லி வரான், கர்த்தரை துதிப்பாடுறான். ஆமேன்னு சொல்லுங்களேன்,
எப்பவும் அவர் வாட்டில் ஒரு கிட்டார் எனக்கு வச்சுட்டு இப்படி கர்த்தரைய காலமும் சோத்தரிப்பேன் அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும்னு சொல்லி எப்பவும் சுதிச்சுக்கிட்டே இருந்தாரா. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு படைத்தலைவன் போல போருக்கு போகிற ஒரு யுத்த வீரனாக போனார், அதுக்கப்புறம் படைத்தலைவன் ஆனார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாவாயிட்டார். என்னவாயிட்டார்? ஆடு மேய்ச்சவன் யோசிக்க முடியுமாயா? முடியுமா? யோசிக்க முடியாத இடத்துக்கு போயிட்டார். எதனால? கர்த்தரை தனக்கு வலது தனக்கு முன்பாக வைத்ததுனால. நீங்க சொல்லுங்களேன், உங்க ஒரு முகத்தை பார்த்து நீங்களும் கர்த்தரை உங்களுக்கு முன்பதாக வச்சுட்டா நீங்க யோசிக்க முடியாத இடத்துக்கு, கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உயர்வை காண்பீர்கள். ஆண்டவர்களோடு பேசுவாராக. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 சாமுவேலின் புத்தகம் 3 அதிகாரம் 1 வசனம் இதமாய் சொல்கிறது. 2 சாமுவேல் 3:1 நானே சொல்லியிருந்தேன், தாவீது வர வர விருத்தி அடைந்தானாம். என்ன செஞ்சாராம்? ஒரே நல்ல பணக்காரனா எங்கேயோ கள்ளநோட்டு அடிச்சானோ அரசாங்கமே பிடிச்சிட்டு போயிடும். ஆமா தானே? என் ஆண்டோடைய வேதம் எவ்வளவு தெளிவாக போட்டிருக்கு பாருங்களேன். வர வர ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருப்பார் நம்முடைய பாசல் இப்போம்னா என்ன, ஒரு சின்ன கார் வாங்கியிருப்பார், அதுக்கப்புறம் பெரிய கார், அதுக்கப்புறம் பெரிய கார், அப்படி வர 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 விருத்தி ஆகிட்டாராம். அன்னைக்கு அதே போல தாவீது பார்த்தீங்கன்னா, நான் முதலே சொன்னேன், முதல்ல ஒரு படை வீரன், அதுக்கப்புறம் படைத்தலைவன், அதுக்கப்புறம் ராஜா, அதுக்கப்புறம் இன்னொன்று நடந்ததுயா. மத்தையும் 1 அதிகாரத்தில் 1 வசனத்தில் இருக்கு பாருங்களேன், அவர் யாருக்கு முன்னால போயிட்டாரு? தன்னுடைய தகப்பின் பெயருக்கு முன்ன, தன்னுடைய சகோதரன் பெயருக்கு முன்ன இயேசு கிறிஸ்துவின் சந்ததிக்கு போயிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆபிரகாமின் குமாரனும் ஈசாக்கின் குமாரனும் ஆகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. கர்த்தரை நீங்க முன்னால வச்சுட்டீங்கன்னா, அவருக்கு முன்னாடி அவங்க தகப்பின் தேராக எங்கையா போனாரு? அவங்க அண்ணன் முறையில் இருந்தாங்களே, 7 பேர் இருந்தாங்க, யாருமே இல்லை. ஏன் தெரியுமா? இவர் கர்த்தரை முன்னால் வைத்தார். ஆமைன்னு சொல்லுங்களேன். நீங்கள் கர்த்தரை முன்னால் வைத்தால் உங்களுடைய குடும்ப வாழ்வுக்கும் சரி, நீங்கள் எதற்குனால் சரி, அவரை முன்னால் வைத்து காத்திருந்தால் நீங்கள் கிரகிக்க முடியாத இடத்துக்கு செல்ல முடியும். ஆமைன்னு சொல்லுங்களேன். நீங்கள் கிரகிக்க முடியாத இடத்துக்கு போக முடியும். ஐயா, நான் சொன்னேன், ஒரு ஜனத்துக்கு ஆண்டவர் முன்னால் ஒரு ஜனம், ஒரு கோத்திரம், அதில் வந்து சுமார் 30 லட்சம் பேர் இருந்திருப்பாங்கன்னு சொல்லுது வேதம். நான் நினைக்கிறேன் அதை விட அதிகமாகவே இருந்திருப்பாரு. ஐயா, என் ஆண்டவர்கள் அப்படி முடியும்? நெகேமியா 9:21 சொல்லுது, அந்த 30 லட்சம் பேருக்கும் என்ன செய்யலையா? சட்டை பழசாகலையாம், போட்டிருந்த சட்டை. அப்போ எப்படி இருந்திருக்கும்? அன்னைக்கு இருந்தவங்க இன்னி மாதிரிலாம் இருந்திருக்க மாட்டாங்க, கட்டாயம் 1 அடி 6 அடி அப்படி போயிருப்பாங்க தானே. 40 வருஷம் நடந்திருக்கான். ஒரு பையன் 1 வயசில் சட்டை போட்டு போயிருந்தாம்னா அவன் சட்டை வளர்ந்துருக்குமா வளராதா? பாருங்களேன் யோகத்தை பாருங்களேன், கிளியும் கூட கிடையாதுயா. அந்த சட்டை பழசும் ஆகலை, கிளியவும் இல்லையா. சேனைகளின் கர்த்தர் வழி நடத்தும் போது நான் சொல்லுவேன், உங்கள் வீட்டில் எந்த குறைவும் வராதம்மா. ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் அவரை முன்னால் வச்சுருக்கும் போது எந்த குறைவும் வராது.